குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நம்ம காந்தவே அப்படிங்கற பாடத்தை பத்தி படிச்சிட்டு இருக்கோம். அந்த பாடத்துல கடைசி வகுப்பு என்ன படிச்சோம்னு பாத்தீங்கன்னா டயட் ஃபார் ஃபெரோ காந்த பொருளுடைய பண்புகள் ஒப்பிடு மாதிரி நம்ம படிச்சோம் இல்லைங்களா. அந்த பொருட்கள் என்ன எவ்வாறு உருவாகுது என்ன எடுத்துக்காட்டுகள் படிச்சோம். அதுல கியூரி விதி கியூரி வெயிட் சிதி அப்படின்னு பார்க்கணும். அது ஒரு ரூபாய் ரீகால் பண்ணுவீங்க. சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போற டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.6 காந்த தயக்கம் அப்படின்ற டாபிக் பார்க்கணும். ஹைஸ்டெசிஸ் அப்படின்றது காந்த தயக்கம். சோ வெளிக்குறனா ஒரு ஃபெரோ காந்த பொருளை காந்தமாக கொடுத்து வைக்கும் பொழுது அது என்ன பண்ணுது தூண்டலை விளைவாக காந்தமாக மாற்றப்படுகிறது. அதாவது ஃபெரோ காந்த பொருள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஃபெரஸ் கோபால் நிக்கல் அதாவது இரும்பு எடுத்துக்கிறோம். சரி அந்த இரும்பு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு காந்தமாக கொடுத்து வச்சுச்சு அப்படின்னா அது என்ன காந்தமாக மாற்றப்படுகிறது. அது எவ்வாறு காந்தமாக மாற்றப்படுகிறது அது என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஹெச் வரைபடத்தின் மூலிமா அதாவது காந்த தயக்க கண்ணியை வச்சு எப்படி ஒரு மாறுபாடுகள் ஏற்பட்டு காந்தமாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா. காந்தப்புலம் பி வெக்டர் காந்தப்புலம் மாற்றும் புலம் ஹெச் வெக்டர் உள்ளே இது என்ன சொல்றோம்னா BH that is equal to mu இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு மாறிலி அல்ல இது வந்து ஒரு மாறாத மதிப்பு இல்ல மாற்றம் இருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி இது ஒரு நேர்கோட்டு தன்மைன்னு சொல்றோம். அதாவது இது மாற்றம் மாறிலி இல்லை அப்படின்னு அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. அது ஏன் அப்படி இல்ல அப்படி மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுல பல்வேறு நிகழ்வுகள் இருக்கு அதை பத்தி நம்ம படிக்கிறோம். சரிங்களா. சோ காந்த தயக்கம் காந்த தயக்க கண்ணி அப்படின்னா காந்த தயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காந்தப்புலம் பி வெக்டர் காந்தமாக்கும் புலத்தை விட என்ன பண்ணுன்னா பின்தங்கி இருக்கும். சரிங்களா. அப்ப காந்தப்புலத்தோட மதிப்பு காந்தமாக்கும் புலத்தை விட இருக்கணும் பின்தங்கி இருக்கும் பின்னாடி இருக்கணும் மதிப்பு குறைவாக இருக்கணும். அதெல்லாம் என்ன சொல்றதுன்னா காந்த தயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. காந்த தயக்க கண்ணி என்ன அப்படின்னா அதனால இருக்கிற முழு வலை கோடு உணப்பட்ட ஒரு பாதை அதான் காந்த தயக்க கண்ணி. அது எவ்வாறு ஏற்படுகிறது அப்படின்னா ஏற்கனவே வரைபடம் வருமா அப்படின்னா இல்லை. சரிங்களா. அதாவது இருக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபெரோ காந்த பொருளை காந்தமாக்கும் புலத்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா தூண்டலின் மூலமாக என்ன பண்ணுது காந்தமாக்க முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் லைன் நம்ம சொல்ல முடியாது இரும்பு கொண்டு போய் ஒரு காந்தமாக்கும் புலத்தை நம்ம வைக்கிறோம். சரிங்களா. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா அது காந்தமாக ஆரம்பிக்குது தொடங்குது. அப்ப எப்படி தொடங்குது காந்த புலத்திற்கு அதாவது ஹெச் வெக்டர் படிச்சுங்களா அது சமமான காந்த புலம் ஏ என்ற புள்ளியில இருந்து என்ன பண்ணுது அதிகரித்து தோன்றுகிறது. அதாவது இந்த பாயிண்ட் பாருங்க இதுதான் ஏ. சோ இங்க இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த காந்த புலம் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு இந்த மாதிரி ஏசி அப்படின்ற ஒரு வளைவான பாதையை உருவாகுது. ஓகேங்களா. அதான் பாருங்க அப்போ இந்த சி என்ற புள்ளி இருந்தது இந்த சி என்ற புள்ளி என்ன சொன்னீங்கன்னா பொருள் அடையும் பெரும காந்தத்தன்மை அதாவது தேவைக்கிய காந்தமாக்கும் நிலை அதிகபட்சமா எவ்வளவு அது போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சி என்ற நிலை அதாவது தேவைக்கிய நிலை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. அது அதிகபட்சம் இருக்கு அதுக்குள்ள இருக்கு அது வாட்டர் பாட் இருக்கு தண்ணி ஊத்திட்டே இருக்கிறோம் முழு ஃபுல்லா வந்துச்சு திருப்பி தண்ணி ஊற்றுச்சுக்கிறேன் அது ஒரு தண்ணி என்ன ஆகும் வெளியே போயிடும். அதனுடைய ஃபுல்லா இருக்கிற இடம் தான் அது என்ன சொல்லுவாங்க அதிகபட்சம் இல்லை தேவைக்கிய நிலை அதுக்குள்ளதான் வீணாகிடும். சோ இந்த சி என்ற புள்ளி வரைக்கும் ஏ இது சி என்ற புள்ளி என்ன பண்ணுது அதிகபட்சம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுது அதிகரிக்குது இந்த இடத்துல மேல பாசிட்டிவ் பாசிட்டிவ் வேல்யூ அப்ப இந்த இடத்துல ஒரு நேர்குறி மதிப்பு பெறுது. அப்போ நம்ம எடுத்துக்கூடிய புள்ளி ஏ இங்க இருக்கக்கூடிய
புள்ளி வந்து நமக்கு டி ஏற்கனவே இருக்கு. இந்த ரெண்டு புள்ளி நடக்க இருக்கக்கூடிய இந்த மதிப்பு தான் நம்ம என்ன சொல்றோம்னா காந்த தேடு திறன் சொல்றோம். அதாவது காந்த பரப்பு புலம் வந்து சுழிமொழி படைஞ்சாலும் காந்த பரப்போட மதிப்பு இருக்கு, கொஞ்சம் மதிப்பு இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நேர்வு மதிப்பு இருக்கு சுழி அடையாம. அதனால நம்ம சொல்றோம் காந்த தேடு திறன், காந்த தண்ணி அதுக்குள்ள என்ன பண்ணுது தேக்கக்கூடிய திறன் மதிப்பு அப்படின்னு சொல்றோம். அது ஏடி அப்படின்னு குறிக்கிறோம். ஜி என்ற புள்ளியில நேர்வழி அதிகம் வச்சு நேர்வழி மதிப்பு அது தெரியும் சரிங்களா. சோ அந்த காந்த தேக்கு திறன் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த காந்த தன்மையை மேலும் நீக்க என்ன பண்ணும் அப்படின்னா எதிர் திசையில் காந்த புலத்தினை அதிகரிக்க வேண்டும். சோ எதிர் திசை அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், இது பாசிட்டிவ் தானே கீழே போகும்போது என்னது இதுதான் பாசிட்டிவ் நேர்வழி மதிப்பு, இதுக்கு அப்படியே கீழே குறைச்சிட்டு வரும் இல்லையா அதான் எதிர் திசை. அப்ப நேர்வழி மதிப்பு எதிர் திசை எதிர்குறி மதிப்பு. அப்ப மதிப்பு நம்ம என்ன பண்ணுவோம் குறைக்கிறோம். அப்ப குறைக்கும் பொழுது மேல இருந்து என்ன பண்ணுது டி என்ற புள்ளியில இருந்து இ என்ற புள்ளியை நோக்கி அதாவது டிஇ அப்படின்ற அந்த வளைவோடு உருவாகுது. அப்ப அந்த இ என்ற புள்ளியில என்ன பண்ணுறதுன்னா சுழி மதிப்பு அடையுது. அதிகரிக்கும் அது பாருங்க எதிர் திசையில் காந்த புலத்தை குறைத்து மீண்டும் அதிகரிக்க எதிர் திசை என்ன பண்றோம் காந்த புலம் டிஹெச்சோட மதிப்பு என்ன பண்றோம் குறைச்சி திரும்ப கொஞ்சம் அதிகரிக்கிறாங்க இல்ல ரொம்ப கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் அதிகரிக்கும் போது என்ன இருக்குன்னா அது பாத்தீங்கன்னா இந்த எஃப் ஜி ஹெச் சி அப்படின்ற இந்த வளைபாதை அடையும். இந்த மாதிரி ஒரு பாதை அடையும் எஃப் ஜி ஹெச் சி அப்படின்ற ஒரு பாதைய என்ன பண்ணுது அடையுது அந்த பாதையை மேற்கொள்ளும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு காந்த தயக்கமி ஒரு மூடப்பட்ட பரப்பு அதாவது எப்படி கிடைக்குது அப்போ ஏ சி டி எஃப் ஜி ஹெச் சி எதுல தொடர்ந்துச்சோ எதுல ஏழு தொடர்ந்துச்சு சி என்ற புள்ளியில வந்து முடிஞ்சிச்சு. அப்ப என்ன பண்ற மூடப்பட்ட ஒரு பாதை எனக்கு கிடைக்குது இதுதான் காந்த தயக்கமி. அப்போ ஒரு ஃபெரோ காந்த பொருளை கொஞ்சம் கொஞ்சமா காந்த தன்மையாக்கி அதை நீக்கி திரும்ப எதிர் திசையில் கொண்டது திரும்ப காந்த பொருளை குறைச்சு திரும்ப நம்ம அதிகரிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூடப்பட்ட ஒரு வளைப்பாதை கிடைக்கும் சரிங்களா. அது டிஹெச் வளைப்பாதை காந்த தயக்க கண்ணி அப்படின்னு சரி. இது மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபெரோ காந்த பொருளை எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தமாக்கம் அப்படின்னா அந்த காந்தமாக்கத்துடைய நிகழ்வுல ஒரு ஆற்றல் உருவாகும் இன்னொரு எனர்ஜி உருவாகும் ஆற்றல் உருவாகும். வெப்பாற்றல் ஒருங்கிணைக்கப்படுகிறது சரிங்களா. அது காரணமாக மக்கள் என்ன பண்ணுது வெப்ப ஆற்றல் வந்து ஆற்றல் வடிவம் என்ன பண்ணுது இழக்கப்படுகிறது சரிங்களா. அப்ப ஒரு முழு சுற்று நடத்துகிறோம் எந்த முழு சுற்று அப்படின்ற அந்த முழு சுற்றுகளையே காந்தத்தை முழு சுற்று நடத்துகிறோம்னா காந்தமாக்கும் பொருளின் ஓரளவுக்கு பொருளில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இழப்பானது காந்த தயக்கங்களுடைய பரப்பிற்கு சமம் பார்த்தீங்களா. இந்த பரப்போட மதிப்புக்கு அந்த ஆற்றல் மதிப்பு இருக்கும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சமன்பாடு
பயன்பாடுகள் என்ன,
அதை பொறுத்து என்ன பண்றோம், நிலையான காந்தங்கள் நிலையற்ற காந்தங்கள் மின்மாற்றி உலகங்கள் எந்த பண்புகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சோம். இது ஒரு ரீசல் பண்ணுங்க சரிங்களா. நீங்க அடுத்த வகுப்பு பார்க்கலாம்.